அனைவருக்கும் வணக்கம். நான் அகிலா ரவிசங்கர். வாகை சூப்பர் சிங்கர் முதல் சுற்றில் அடுத்தது பாட வருது கணேஷ் கமலேஸ்வரன். அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்காக. Participating in Bahi Super Single. Please encourage us. Thank you. இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய உள்ளம் மலரும் படத்தில் இருந்து செந்தாழம் பூவில் பாட வருது கணேஷ் கமலேஸ்வரன். இது உங்களுக்காக. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதிதமா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதிதமா, புவாசம் நேடி போடுதமா, பெண் போல தாடி பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். போகும் பாதை மங்கை முக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, காலம் கொடி மேலே கிளி ஏன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போக்கிறாய், ஜரிகினையும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாய், பள்ளம் சில உள்ளம் என ஏன் பழித்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மலையின் காட்சி இறைவன் ஆட்சி, செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா. பருவ மலையில் வந்தால் ஏகம் சொற்க சிந்தனை, இதழ் வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனே, கோடை தரும் வாடை காற்று வானுலகே காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது, மறவே மறவே அற்புத
போத காட்சி செந்தாளம் பூவில் செந்தாளம் பூவில் வந்தாடும் தெண்டல் என் மீது மோதுதமா புவாசம் மேடி போடுதமா பெண் போல காடி பேசுதமா அம்மா ஆனந்தம் அழகா பாடிட்டாரு கணேஷ் கமலேஸ்வரன். அவருடைய பாடலுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கணேஷ், கணேஷ் செந்தாழம் பூவில் அந்த சாங் எடுத்திருக்கீங்க, நல்லா இன்னும் ஜாலியா பாடணும்ப்பா. அந்த சாங்கே வந்து ஒரு டிராவலிங்ல பாடுற மாதிரியே தான் இருக்கும். அதனால அதே மாதிரி நீங்களும் ஜாலியா பாடணும். சாங் ஜாலியா எடுத்தோம்னா ஜாலியா பாடணும், சோகமா இருந்தா சோகமா பாடணும். அதை மட்டும் கொஞ்சம் மூட மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாங் மூட் எப்படி இருக்குன்னு, வேர்ட்ஸ் சூப்பரா இருந்தது, நல்லா அழுத்தம் திருத்தமா பாடிருந்தீங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருந்தது. ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் பிச்சு அங்கங்க கொஞ்சம் பிச்சு போன மாதிரி இருந்தது கேக்குறதுக்கு. உங்களுக்கு 5 out of 10 மார்க்ஸ். ஹாய் கணேஷ், செந்தாளம் பூவில் இடக்காலத்து பாடல், உங்களோட குரலுக்கு ஏற்ற பாடல், ரொம்ப அழகா பாடி இருக்கிறீங்க. ஆனாலும் சில இடங்கள்ல சுருதி கொஞ்சம் விலகி இருக்கு. ஓவரால் நீங்க இந்த பாட்டை நல்ல வடிவா உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பாடியிருக்கிறீங்க. இதெல்லாம் பாடுறது கொஞ்சம் கஷ்டமான பாடல். ஆகவே நீங்க அந்த பாடலை தெரிவு செய்ததுக்கு முதல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் வழங்கும் விழிகள் 6. அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததா பாட வருவாங்க லித்துஷா. அவங்கள பத்தின அறிமுக காணொலியை பார்க்கலாம் வாங்க. முதல் சுற்று நமக்காக பாட வருவாங்க லித்துஷா. அவங்க பாட போற பாடல் சொந்த குரலில் பாட ரொம்ப நாள ஆசை. படம் அமர்கலம், பாடல் வரிகள் வைரமுத்து, இசை பரத்வாஜ். வாங்க அவர்களோட பாடலை கேட்டு மகிழ்வோம். போகிறேன் ஒரு கூட பாடி வாட்ட பாட்டி ஆயிரே வெண்ணில
अलग वेरे पाड़ी उक्शन ना आना मम्मा नहीं इनको प्राक्टिस पड़े नोटी की वो ना प्राक्टिस पड़ी अलग पाड़ण कल्वे नान उल्लोर சூப்பர் சிங்கர் முதல் சுற்றில் அடுத்ததா பாட வரது நேனுஷா கதேந்திரன் அவங்கள பற்றிய சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வணக்கம் நான் உங்கள் நேனுஷா கதேந்திரன் வாகை சூப்பர் சிங்கரில் நானும் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் ஆதரவினை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து உயிர்கள் மீனோ என்ற அருமையான பாடலை பாட வராங்க நேனுஷா கஜேந்திரன் आ
நேமிஷா கஜேந்திரன் பாடலுக்கு ஜட்ஜஸ் அவங்க என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நேனுஷா, விழிகள் மீனோ சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. சாங் நல்ல சாங், சூப்பரான சாங். வாய்ஸ் நல்லா இருந்தது, உங்க வாய்ஸ் கேட்க நல்லா. சாங் நல்லா அப்சர்வ் பண்ணி நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கிறது நீங்க பாடுறதுலயே தெரிஞ்சது. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இம்ப்ரூவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க வாய்ஸ்க்கு இன்னும் சூப்பரா இருக்கும். நிறைய சாங் பாடுங்க, கேளுங்க, நிறைய கேளுங்க, பாடுறத கேளுங்க, இன்னும் ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான மார்க்ஸ் வந்து 8 out of 10. இந்த வாகை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இத்தனை குட்டீஸையும் இங்க வந்து கொண்டு வந்து பாட வச்சு அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி உறுதுணையா இருந்த அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு பாடல் தெரிவு விழிகள் மீனோ. உங்களோட தொடக்கமும் சரி எல்லாம் மிக அழகாக நேர்த்தியா பாடியிருக்கிறீங்க. உங்களால எந்த அளவுக்கு பாட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கவனிச்சு எல்லாத்தையும் கவனிச்சு பாடியிருக்கிறீங்க. அதை விட உங்களோட குரல் மிக மிக இனிமையானது, ஸ்வீட் வாய்ஸ். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் மேலும் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாடணும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் வழங்கும் புள்ளிகள் 8. எல்லாராலையும் பாட முடியாதுங்க, சில பேரால மட்டுமே பாட முடியும். அது கடவுளோட பிளஸ்ஸிங். அடுத்து நமக்காக பாட போறது நீவ் ஜார்ஜ். மின்சார கனவுல இருந்து பூ பூக்கும் ஓசைன்ற பாடலை பாட போறாங்க, வாங்க கேட்கலாம். Hello, my name is Neve George and today I am going to sing Poo Poo Kum. Poo Poo Kum ஓசை ஆதி கேக்கத்தான் ஓசை புவிரியும் ஓசை ஆதி பூபுக்கும் மோசை அது கேட்கத்தானோசை பூவரும் மோசை அது கேட்கத்தானோசை பூபுக்கும் மோசை
அது கேட்கத்தான் ஆசை பூவிடும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை பாட்டுகளின் பூட்டுகளின் விங் விங் சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே காலோர சங்கி பூட்டி கதையெல்லாம் வீணை நீட்டி நது பாடும் பாடல் கேளை பத்து பெண்ணே பூமியுட வீணை அது காற்றின் கைகள் மீட்டதே கல்கம் மொழியெல்லாம் அது சரிகமா பாதானி சாரே பூ பூக்கும் மூசை அது கேட்கத்தான் ஆசை பூவிடும் மூசை அது கேட்கத்தான் ஆசை குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு இந்த குழந்தையோட பாடல கேட்டதுக்கு. அவ்வளோ அழகா பாடிட்டாங்க. ஜட்ஜஸோட ஃபீட்பேக்கை கேட்கலாமா? நிவி, நிவி பூ பூக்கும் ஓசை செலக்ட் பண்ணிருக்கீங்க. சாங் சூப்பரான சாங்கு. நீங்க பாடினதும் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. பிச்ச கரெக்டான பிச்சு எடுத்திருக்கீங்க. உங்க வாய்ஸ்க்கு ஏத்த பிச்சு எடுத்திருக்கீங்க. நல்லா டான்ஸ் மூவ்மெண்டோட நல்லா நீங்களே ரசிச்சு பாடிருக்கீங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. சாங் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கான மார்க்ஸ் வந்து 6 out of 10. ஹாய் நிவே குட்டி, ரொம்ப அழகா ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிறீங்கள். கியூட்டா வேற ரொம்ப ஆக்ஷன் இல்லாம மட்டும் நல்லா பாடியிருக்கிறீங்கள். சொற்கழிவெல்லாம் நல்லா கிளியரா இருக்கு. அதை விட நான் ரொம்ப அதிசயப்படுறது உங்களோட வயசுக்கு இந்த பாட்டு ரொம்ப என்ன பொறுத்தவரை கஷ்டமான பாடல். ரொம்ப அழகா பாடி இருக்கிறீங்கம்மா. இதே போல அடுத்த போட்டியிலே நீங்க நல்லா பாடணும்னு கேட்டுக்கொள்றேன். உங்களுக்காக வேண்டிய நான் வழங்கும் மார்க்ஸ் வந்து 6. நிதர்ஷனாங்க. நான் 2 வருஷமா கர்நாடிக் மியூசிக் கத்துட்டு இருக்கேங்க. நான் இந்த வாகை தமிழ் சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேங்க. இந்த வாகை சூப்பர் சிங்கர்ல பெர்ஃபார்ம் பண்ற எல்லாருக்கும் உங்களோட என்கரேஜ்மெண்ட் வேணுங்க. நன்றிங்க. உங்க ஏரியா பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, இவங்க கோயம்புத்தூரை சார்ந்தவங்க. வாங்க உட்காருங்க, போங்க இருங்கன்னு மரியாதையா பேசுறாங்க இல்லைங்களா? சரிங்க, இவங்க இப்ப ஒரு அழகான பாடல பாட போறாங்க. இது நிலா காய்கிறது அப்படிங்கிற பாடல் இன்றாலிருந்து. வாங்க இந்த குழந்தையோட குரல்ல இந்த பாட்டையும் வணக்கம். My name is Nidarshana and I'm going to sing Nila Kaigirathu from the Indira movie.
நிலாக்காகிறது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிறக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்தை ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலா காய்கிறது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிறக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வார்த்தை ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலா காய்கிறது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிறக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் அதோ போகின்றது ஆசை மேகம் மழைய கேட்டுக்கொள்ளுங்கள் இதோ கேட்கின்றது குயலின் பாடல் இசைய கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பூமியே பூவனம் உங்கள் பூக்களை தேடுங்கள் இந்த வாழ்க்கையே சீதனம் உங்கள் தேவையே தேடுங்கள் நிலா காய்கிறது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிறக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் நன்றி ரொம்ப அழகான பாடலுங்க இது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரொம்ப ஃபேமஸான பாட்டா இருந்தது சரிங்க இதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் டைம் நம்ம ஜட்ஜஸ் என்னெல்லாம் சொல்றாங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு கேட்க நிதர்ஷனா நிலா காய்கறது சாங் எடுத்திருக்கீங்க உங்க வாய்ஸுக்கு ஏத்த சாங் தான் எடுத்திருக்கீங்க வாய்ஸுக்கு ஏத்த சாங்கும் இருக்குது நல்லா ஹஸ்கியா பாடிருந்தீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சாங் வார்த்தைகளும் நல்லா பளிச்சுன்னு பாடியிருக்கீங்க சூப்பரா இருந்தது ஸ்ருதி கொஞ்சம் பாத்துக்கணுமா ஸ்ருதி கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க இப்பதானே சின்ன குழந்தை இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல பெரிய சிங்கரா கூட ஆகலாம் ஒன்றும் அதுல ஆச்சரியப்படுத்துக்கே இல்லை இருந்தாலும் இப்ப பாடினதுக்கான மார்க் வந்து 4 out of 10 நிதர்ஷனா நிலா காகிறது நிலாவை போலவே இருக்கீங்க நல்லா பாடியிருக்கிறீங்க அம்மா பாட்டு தெரியும் நல்லா பாடல் ஒன்று தெரிவு செய்து கொண்டிருக்கிறீங்க ஆனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடலாமான்னு தோணுது எனக்கு எல்லாம் பயிற்சி செய்து நீங்கள் பாடணும் பண்ணி எதிர்பார்க்கின்றேன் உங்களுக்கு நான் வழங்கும் புள்ளிகள் நான் Thank you.
வாகை சூப்பர் சிங்கர் முதல் சுற்றில் அடுத்ததா பாட வர்றது நிலனி ஸ்ரீகாந்தன். அவங்கள பற்றி ஒரு குட்டி கேள்வி உங்களுக்காக. வணக்கம், எனது பெயர் நிலனி ஸ்ரீகாந்தன். நான் வாகை சூப்பர் சிங்கர்ல பங்கு பெற்ற போகிறேன். நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். Hi, I'm Nilan Sikandan. I'm going to be participating in a competition called Vage Super Singer. Please encourage us. Thank you so much. இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போஸ்லே இணைந்து பாடிய மீரா திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. பாடலை பாட வராங்க நிலனி ஸ்ரீகாந்தன்.
நிலனி ஸ்ரீகாந்தன் பாடலுக்கு ஜட்ஜஸ் அவங்க கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நிலானி நிலானி ஓ பட்டர்ஃப்ளை சாங் எடுத்திருக்கீங்க, சூப்பரான சாங் அது. அந்த சாங் வந்து நார்மலா எல்லா சாங்கும் மாதிரியும் கிடையாது, இதுல வந்து இங்கிலீஷ் ஒரு வெஸ்டர்ன் அந்த மாதிரி அந்த வார்த்தையே வந்து இங்கிலீஷ் வார்த்தை தான் ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைங்கிறது. அத வந்து அதுக்கேத்த மாதிரி ஸ்டைலிஷா பாடியிருப்பாங்க, அதுதான் அந்த சாங்னுடைய பியூட்டியே இருந்தது. அந்த சாங் வந்து ஸ்டைலிஷா பாடியிருப்பாங்க அந்த சிங்கர். உங்க அப்பியரன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரா இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா பாடணும், இந்த சாங் வந்து ஒரு கொஞ்சம் பிரைட் எடுத்து பாடணும். கிராஃப் கொஞ்சம் பாத்துக்கங்க, சாங்னுடைய கிராஃப் பிச்சு ஸ்டார்டிங் கீழ் பிச்சு மேல ஹை பிச்சு கரெக்டா அந்த கிராஃப் போய் தொடரமா பெண்டிங் எல்லாம் கரெக்டா நோட்டு வருமானம் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க. ஸ்டைலிஷ் தான்ப்பா இந்த சாங்னுடைய ஸ்டைலிஷ் வந்து கொஞ்சம் மைனஸ் பாங்களுக்கு, அதனால அதெல்லாம் இனிமே அதெல்லாம் பாத்துக்கங்க, கவனிச்சுக்கங்க, கவனிச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து பாடக்குள்ள இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, உங்களுக்கான மார்க்ஸ் வந்து 6 out of 10. ஹாய் நிலானி, நீங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இன்னொரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க. உண்மையாவே நீங்க உங்களை பார்த்தாலே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கிறீங்க. அழகா ட்ரெஸ் பண்ணி அழகா வேற இந்த பாடலை பாடி இருக்கிறீங்க. இதே போல இந்த பட்டர்ஃப்ளை இன்னும் மேலும் மேல உயர பறக்கணும்னு நான் எதிர்பார்க்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இந்த சுருதிய இடையிடையே பார்த்து கவனிச்சு பாடணும். சொல்தெளிவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு நான் வழங்கும் குறிகள் 6. அடுத்ததா நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறது நிரஞ்சனா விஜயகுமார் சங்கீதா. இந்த குட்டி ஹேர் ஹோஸ்டஸ் நமக்காக ஒரு அழகான ஏவியை கொடுத்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ரசிக்கலாம். வணக்கம், என் பெயர் நிரஞ்சனா, நான் நெஞ்சுக்குள்ள பாட்டு பாட போறேன். நெஞ்சுக்குள்ளிருக்க நெஞ்சுக்குள்ள உன்னை முறிஞ்சிருக்க எங்க எத்திசைய ஏன் பழப்பு விரிஞ்சிருக்கோ வெள்ளப்பார்வீசி விட்டீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாரி வண்ணமணியாரோ வளருக கரியாரோ ஆனா புலி எல்லாருக்கும் அதிகாரம் நீர் போன பின்னம் நிழல் மட்டும் போகலைய போகலைய நெஞ்சு குழிய நிழல் வந்து விழுந்துச்சு அப்ப நிமித்தவதானப்புறமா குனியலைய குனியலைய கொத கம்பீர் போல மனம் குத்தி நிற்குதே நெஞ்சுக்குள்ள உமா முறிஞ்சிருக்க நெஞ்சுக்குள்ள உமா முறிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விரிஞ்சிருக்கோ பச்சியோரங்கிருச்சு பார்த்தீரா தூங்கிருச்சு இச்சி மரத்து மேலையல கூட தூங்கிருச்சு காச நோய் கரிகளும் கண்ணுறங்கும் வேலையில ஆச நோய் வந்த மகாறு நிமிஷம் தூங்கலைய நெஞ்சுக்குள்ள உமா முறிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விரிஞ்சிருக்கோ ஒரு வாயரங்கிலையே உள்நாக்கு நனையிலைய ஏழத்து நாளாயச்சில் மூழுங்கிலையே
ஏதோ சொல்ல முடியலைய ரப்பர் வரவைக்கெல்லாம் சத்தமிட வாயிலைய நெஞ்சுக்குள்ள உம முடிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விரிஞ்சிருக்கோ வெள்ள பார்வ வீசி விட்டீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தனிப்பட்ட கண்ணாடி வண்ண மணியாரா வளருகை கரியாரா ஆனா புலி எல்லாரோ நீர் போன பின்னம் நே மட்டும் போகலையே போகலைய நெஞ்சு குழியிலே வந்து விழுந்திருச்சு அப்ப நிமித்தவதான் அப்புறமா குனியலையே குனியலைய கொர கம்பி போல மனம் குத்தி நிக்குதே நெஞ்சுக்குள்ள உம முடிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விரிஞ்சிருக்கோ நன்றி இந்த அழகான பாடலுக்கு நம்மளோட ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க என்ன மதிப்பெண் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிரஞ்சனா உங்க வாய்ஸ் கேத்த பிச்ச கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்க இந்த மாதிரி சாங் எடுத்து பாடினா உங்க வாய்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ருதி கரெக்டா இருந்த ஸ்ருதி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க நல்லா தெரியுது பாட்டு கேட்கக்குள்ளே ஆனா இன்னும் கொஞ்சம் மூடு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு சாங் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்னஸ் தேவை இன்னும் கொஞ்சம் நிறைய கேளுங்க சாங்ஸ் அதே ரெண்டு மூணு தடவை கேட்டீங்கன்னா என்ன மைனஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் பட் நீங்க அவுட் ஸ்ட்ரக்சர் நீங்க பாடினது அப்சர்வ் பண்ணது எல்லாம் சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க ஒன்னும் தப்பு இல்ல மூடு தான் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது சாங்ல அதனால உங்களுக்கு மார்க்ஸ் வந்து 6 out of 10 ரவந்தினா நீங்க ரொம்ப அழகா பாடி இருக்கிறீங்க கொஞ்சம் இந்த பயந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்காம இன்னும் நீங்க ஸ்டடியா நல்ல வடிவா பாடலாமான்னு நினைக்கிறேன் சத்தம் கொஞ்சம் கிளியரா கேட்கிற மாதிரி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் வழங்குற புள்ளிகள் வந்து 5 முத்தமிழ் முற்றத்தோட முதல் சுற்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து பாட வரப்போகிறது நிர்மித் நாராயணமூர்த்தி இவங்கள பற்றின ஒரு சிறிய ஏவியை இப்போ பார்க்கலாம் வணக்கம் எனது பெயர் நிர்மித் நாராயணமூர்த்தி நான் வாகை சூப்பர் சிங்கரில் பங்கு பெற போகின்றேன் எனக்கு தமிழ் மிகவும் பிடிக்கும் எப்பொழுதும் தமிழ் பாட்டுகள் கேட்டுக்கொண்டிருப்பேன் உங்கள் ஆதரவை எங்கள் எல்லோருக்கும் தாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்து நிர்மித் நாராயணமூர்த்தி நமக்காக உனக்காகவே வாழ்கிறேன் படத்துல இளஞ்சோலை பூத்ததான்ற பாடல பாட இருக்காங்க வாங்க பார்க்கலாம்
இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வனக்கோல இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வனக்கோல ஒரு பூந்தெஞ்சல் தாலாட்ட சில மேகங்கள் ஊத்த இளஞ்சோலை எந்த சொந்தங்கள் யாவோடு என்று காலந்தான் சொல்லுமா பூக்கள் சொல்லாமல் பூத்துவும் மேகம் தேதிதான் சொல்லுமா சோலை எங்கும் சுகந்தம் மீண்டும் எங்கே வசந்தம் நெஞ்சம் ஏந்தான் மயங்கும் கண்கள் சொன்னால் விளங்கும் ஒரு மௌனம் தீர்ந்தது சுதியோடு சேர்ந்தது ஒரு தாளம் மகம் சொல்ல சந்தம் பொங்கும் அல்ல மாயமல்ல மந்திரமல்ல இளஞ்சோலை இளஞ்சோலை பூத்ததா போன சங்கீதம் உண்டு இன்றுதான் பேசுதோ மேடையில்லாமல் ஆடாத கால்கள் இன்றுதான் ஆடுதோ கண்ணில் என்ன கனவோ நெஞ்சில் என்ன நினைவோ நம்மை யாதான் கேட்பது விதிதானே செல்பது இந்த பாசம் பாவம் இல்லை நேசம் மோசம் இல்லை கங்கை என்று காய்வதில்லை இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜானம் வண்ண கோலம் காலாட்ட சில மேகங்கள் நீரூற்ற இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வனக்கோலம் நிர்மித் நாராயணமூர்த்தி ரொம்ப அழகா பாடிட்டாங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. நிர்ணித் இளஞ்சோலை இளஞ்சோலை பூத்ததா சாங் செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. சூப்பரான சாங் அது. யாருமே ரெகுலரா பாட மாட்டாங்க இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆனா சூப்பரா எடுத்திருக்கீங்க. எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி ஸ்ருதி நல்லா இருந்தது, ஸ்ருதி கரெக்டா இருந்தது. ரெண்டு மூணு இடத்துல வந்து பிச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுப்பா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா பாடலாம் இதை வந்து, இன்னும் அத ஒரு சந்தோஷமா பாடாம
நீங்க வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா ஒரு இடத்துல நின்று பாடின மாதிரி இருந்தது. அப்படி பாடாதீங்க, ஃப்ரீக்கா பாடுங்க. ஏன்னா சாங் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மாத்திக்கணும். அதனால இது ஜாலியா நீங்க பாடிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், சாங் வந்து இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஒரு ஸ்டில் பொசிஷன்ல பாடாதீங்க. அப்புறம் உங்களுக்கான மார்க்ஸ் 6 out of 10. ஹாய் நிர்மித், நல்ல ஒரு பாடல் தெரிவு, உங்களோட குரல் கேட்ட பாடல் தெரிவு, எல்லாமே நல்லா இருக்கு. சுருதி சரி, பாடல் உச்சரிப்பு சரி, எல்லாமே நல்லா இருக்கு. என்ன இன்னும் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி செய்ய வேணும். ஓவரால் சூப்பராக பாடியிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் வழங்கும் புள்ளிகள் 6. குழந்தைங்களை தமிழ் பாடுறதுக்காக ஊக்குவிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரணய் ஆனந்த் பாலாஜியோட ஒரு சிறிய ஏவி. வாங்க. வணக்கம், என் பேர் பிரணய். I'll be participating in the Vaagai Super Singer. நெக்ஸ்ட் அருணகிரிநாதர் கம்போஸ் பண்ண திருப்புகழ் ராகம் ஆனந்த பைரவி, தாளம் கந்த சாப்பு. பிரணய் ஆனந்த் பாலாஜி எப்படி பாட போறாருன்னு பார்க்கலாம். வாங்க. ஹலோ, மை நேம் இஸ் பிரணய். டுடே ஐ வில் பி சிங்கிங் ஏறுவாயில் எரிவிட யார் முகம் ஒன்று, கம்போஸ் பை செயிண்ட் அருணகிரிநாதர். இட் இஸ் செட் இன் த ராகம் ஆனந்த பைரவி வித் தாளம் கண்டஜாப்பு. யாரோகணம் அவரோகணம் சரி முருகரே வந்து பாடின மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. நம்ம ஜட்ஜஸ் ஃபீட்பேக் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? பிரணாய், பிரணாய் மற்ற சிங்கர்ஸ் எல்லாம் விட நீங்க தனிப்பா. நீங்க எடுத்திருக்க சாங் ஏறுமயில் ஏறி சாங் எடுத்திருக்கீங்க, கர்நாடிக் சாங்ஸ் எடுத்திருக்கீங்க. தாளம் ஸ்ருதி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் தாளத்தோட ஸ்ருதியோட ரெண்டு காலத்திலையும் பாடிருக்கீங்க. நிறைய கோச்சிங், நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல நாலேஜ் இருக்கு உங்களுக்கு.
இன்னும் நல்லா இந்த நாலேஜ் இருந்தாலுமே நம்ம இது காம்படிஷனுக்குள்ள இதுல வந்து மத்தவங்களை விட நம்ம இன்னும் பெஸ்டா கொடுக்கணும். கொடுத்தாதான் நமக்கு வந்து எல்லாரை விட தனியா தெரியும், மார்க்ஸும் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அதை நீங்க எல்லா காம்படிட்டர்ஸ் கேட்டா தெரியும் உங்களுக்கு. இனிமே நிறைய ட்ரை பண்ணுங்க, பாருங்க. ஓகே, உங்களுக்கான மார்க்ஸ் வந்து 6 out of 10. ஹாய் பிரணய், கர்நாடிக் படிச்சிருக்கீங்க போல இருக்கு, அத இந்த பாடல் மூலம் தெரிஞ்சு வந்தேன். நீங்க எடுத்த பாடலுக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கர்நாடிக் மட்டுமில்ல மற்ற பாடல்களையும் நீங்க தெரிவு செய்து பாடணும் என்று கேட்டுக்கொள்றேன். அடுத்தடுத்த போட்டியில வரைக்க நீங்க அவ்வாறான பாடல தேர்வு செய்வீங்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அதே நேரம் அந்த பக்கவாத்தியம் அந்த பீஜியம் அதெல்லாம் கவனிச்சு பாட வேணும். உங்களுக்கு நான் வழங்கும் புள்ளிகள் ஐந்து. அடுத்ததா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறது ரக்ஷனா ராஜேஷ். இதோ உங்களுக்காக அவங்களுடைய அழகான ஏவி. நான் 8 வருஷமாக கர்நாடிக் மியூசிக் கற்றுருக்கேன். இந்த வாகை சூப்பர் சிங்கர் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்களும் கலந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருந்தது இல்லைங்களா? இப்ப இவங்க கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல இருந்து கண்ணா மூச்சு ஏனடா அப்படின்ற ஒரு பாட்டை பாட போறாங்க. வாங்க கேட்டு ரசிக்கலாம். கண்ணா மூச்சு ஏனடா, கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா, கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா, நான் கண்ணாடி பொருள் போலடா, கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா, நான் கண்ணாடி பொருள் போலடா. அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், வான்விழியை கேட்டேன் விடையே இல்லை, வான்விழியை கேட்டேன் விடையே இல்லை, இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன், இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன், கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா, நான் கண்ணாடி பொருள் போலடா. நிறம் மாறவா என் உயிரில் நீ வந்த
சேர்க்க உதடுகள் ஈரமாய் வார்க்க களைந்திடவா கண்ணாமூச்சியே நடா என்கள் நான் கண்ணாடி பொருள் போலடா அழகா பாடி இருந்தாங்க இல்லையா. சரி, இதுக்கு உண்டான ஃபீட்பேக்கையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் வாங்க. ரக்ஷனா, கண்ணாமூச்சி சாங் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சாங் ரொம்ப நல்ல சாங், சூப்பரான சாங். ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தது, ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டவுட்டாவே எடுத்த மாதிரி இருந்தது கேக்கிறதுக்கு. என் கண்ணா அப்படின்ற இடம் வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி சிம்பிளா பாடிட்டீங்க. சில அசைவு கமகள்லாம் வச்சு பாடணும். பிச்சு அங்கங்க பிச்சு போயிடுச்சு, அதெல்லாம் பரவாயில்ல, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா பாடலாம். உங்களுக்கான மார்க்ஸ் வந்து 5 out of 10. ஹாய் ரக்ஷனா, எப்படி இருக்கிறீங்க? கண்ணாமூச்சி ஏனடா இந்த பாடலை நீங்க தெரிவு செய்திருக்கிறீங்க. உங்களோட குரலுக்கு ஏற்ற பொருத்தமான பாடல். ஓரளவு பாடி இருக்கிறீங்க, ஆனாலும் சில சில இடங்கள்ல சுருதி அங்கங்க விலகி போகுது. இந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் பயிற்சி செய்ய வேணும்னு தோணுமா? உங்களுக்கு நான் கலந்த புள்ளிகள் 5. அடுத்து நமக்காக பாட வருது ரியா ரஜினிகாந்த். இவங்க நமக்காக தெரியுன்ற படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் என்ஜீவன்ற பாடல பாட போறாங்க. வாங்க கேட்கலாம். குழந்தை ரொம்ப அழகா பாடினா இல்லைங்க? ஜட்ஜஸோட ஃபீட்பேக்கையும் கேட்டுடலாமா? ரியா, உன்னாலே என் சாங் எடுத்துருக்கீங்க. நல்ல சாங், சூப்பரான சாங் அது. உங்க லுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்க லுக்கு அப்பீரியன்ஸ் சொல்லணும்ப்பா. கண்ணா, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கீங்க, நல்லா பாடி இருக்கீங்க.
குழந்தைத்தனமான வாய்ஸுக்கு இந்த சாங் சூப்பரா ஏற்பட்டது, நல்லா செட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் வேணும். நிறைய கேளுங்க, சாங் நல்ல நிறைய கேளுங்க, பிராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. மத்தபடி ஒன்னும் பெரிய குறையெல்லாம் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. உங்களுக்கு 6 out of 10 மார்க்ஸ். சின்ன பிள்ளை ஆனாலும் இந்த மாதிரியான பாட்டு எடுத்து பாடி இருக்கிறீங்க. உங்களோட நீங்க பாடினாலும் உங்களோட சுருதி தெளிவு, உச்சரிப்பு தெளிவு எல்லாம் நல்லா இருக்கு. இதே போல அடுத்தடுத்த போட்டியிலையும் நல்லா பாடணும்னு வாழ்த்துண்டு உங்களுக்கு நான் வழங்கும் புள்ளிகள் ஐந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாகை சூப்பர் சிங்கர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா பாட வரங்க சமீக்ஷா, அவங்கள பத்தின அறிமுக காணொலிய பார்க்கலாம் வாங்க. முதல் சுற்று நமக்காக. அடுத்தது பாட வரவங்க சமீக்ஷா, அவங்க பாட போற பாடல் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், பாடல் வரிகள் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான் அவர்கள். வாங்க அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், காது மூகம் கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், காது மூகம் கண்டு கொண்டேன், வீர தூரம் தூரத்திலே வெண்ணிலாவில் கண்டு கொண்டேன், வெண்ணிலாவில் கிண்ணத்து விரத்து நிறைந்தால் வளைந்தால் மகிழ்ச்சி, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பால் உறுத்தி, என் கண் பார்த்தது என் கை சேருமோ, கை சேராமலே கண்ணீ சேருமோ, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், காதல் மூகம் கண்டு கொண்டேன், மலர் மஞ்சம் விழுகின்றம் மன மஞ்சம் அல்லவா, உயிர் மிஞ்சம் இவள் நெஞ்சம் உன் தஞ்சம் அல்லவா, உன் தானே மயின் கதவின் தான் நீக்குவா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், காதல் மூகம் கண்டு கொண்டேன். முதல் சுற்றுல சமீக்ஷா அழகா பாடி முடிச்சிட்டாங்க. அவங்களோட மதிப்பெண்களையும் ஃபீட்பேக்கையும் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் வாங்க. சமீக்ஷா எப்படி இருக்கேன்? கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், ரொம்ப அழகா பாடிருந்தீங்க. உங்க ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ட்ரெஸ்ஸிங் சூப்பரா இருந்தது, நல்ல ஒரு மூமெண்ட் பாடி மூமெண்டோட பாடிருந்தீங்க. சாங் நல்லா இருந்ததுப்பா, சாங் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் இந்த ஸ்ருதி எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், இன்னும் நிறைய கத்துக்கொள்ள வேண்டி இருக்கு. நீங்க இப்பதான் நீங்க என்டர் ஆயிருக்கீங்க போல இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து 4 marks தரேன் அவுட் ஆஃப் 10. சமீக்ஷா, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்னும் பாடலில் எடுத்திருக்கீங்க, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி
அழகா பாடி இருக்கிறீங்க. நீங்க வந்து பாடும்போதெல்லாம் நல்ல கியூட்டா ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்வீட்டாகி பாடி இருக்கிறீங்க. ஆனாமா அடுத்த போட்டின்னு வரும்போது நீங்க இன்னும் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த போட்டியில நல்லா பாடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் வழங்குற புள்ளிகள் நான் உங்களுக்கே புரியும். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா, பாண்டிலாம போல வந்து பாவை அல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா. Hi everyone, I'm Devahankara Sigran. எனக்கு பாட்டு ரொம்ப கேட்க பிடிக்கும், பாடி பிடிக்கும். ஸோ நம் வாகை சூப்பர் சிங்கரில் பங்கு பெற்றுக்கிறேன். என்ன மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் பங்கு பெற்றுக்கிறார்கள். ஸோ ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் நான் ரொம்ப சந்தோஷம் டு பி பெர்ஃபார்மிங் இன் திஸ் வண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங் காம்பன்சேஷன். ப்ரோ நான் பாட ரெடி, நீங்க பாட்டு கேட்டு ரசிக்க ரெடியா? Wait and see. நன்றி, வணக்கம். என்னங்க நான் கரெக்டா சொன்னேன்னா, தேவன் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்னு பாத்தீங்களா? இவர் பாட போற பாடலும் எனக்கு பிடிச்ச பொயட்டோட பாடல் தான். பாரதியார் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடப்பட்ட ஒரு பாடல். வாங்க நம்ம தேவனோட குரல்ல இந்த அழகான பாடலை கேட்டு ரசிப்போம். Thank you.
நன்றி. தேவன் ரொம்ப அழகா பாடிட்டாரு. இப்ப இந்த பாடலுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கேட்டுடலாம். தேவன் நின்னை சரண் அடைந்தேன் சாங் செலக்ட் பண்ணிருக்கப்பா, ரொம்ப நல்ல சாங் செலக்ட் பண்ணிருக்க. நீயா செலக்ட் பண்ணியா இல்ல பேரண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனா நல்ல சாங், பாரதியார் சாங் செலக்ட் பண்ணிருக்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. பிச்சு கரெக்டா இருந்தது, சாங் நல்லா பிரசன்ட் பண்ணிருந்த, அழகா இருந்தது, வார்த்தைகள்லாம் செமையா இருந்தது. அதை விட காஸ்டியூம் சூப்பரா, பாரதியார் மாதிரி முண்டாசெல்லாம் கட்டி ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் மீசையும் முறுக்கு மீசையும் வச்சிருந்தேன் நினைச்சுக்கோ, பிரமாதமா இருந்திருக்கும். ஆனா நான் அதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சு. அதனால நல்லா அனுபவிச்சு நீங்களும் அதை வந்து மெனக்கெட்டு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, சூப்பரா பாடிருந்தீங்க. உங்களுக்கு 8 out of 10 மார்க்ஸ். குட்டி பாரதியாருக்கு என்னோட வணக்கங்கள். ரொம்ப கியூட்டா அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறீங்க, அழகா பாடி இருக்கிறீங்க, ஃபீல் குட், நல்லா ஃபீல் பண்ணி பாடி இருக்கிறீங்க. குரல்ல கூட அந்த அந்த ஃபீலிங்கை நீங்க குரல்லையே காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் மேல நீங்க நல்லா பயிற்சி செய்து பாட வேணும். உங்களுக்கு நான் வழங்கும் புள்ளிகள் 8. இந்த ஊர் குழந்தைங்க தமிழ்ல பேசுறது கேக்குறதே அழகா இருக்கும், இன்னும் பாடுறது கேக்குறதுக்கு சொல்லவா வேணும். அடுத்து நமக்காக பாட வர்றது வைஷ்யா வாகீசன். இவங்கள பத்தின ஒரு சிறிய ஏவியை முதல்ல பாத்திரலாம் வாங்க. பங்கு பெற போகின்றேன். அனைவரும் பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். பயணங்கள் முடிவதில இருந்து வைஷ்யா வாகீசன் நமக்காக இளைய நிலா பாடல பாட இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இளைய நிலா பொலிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் காணா காணுமே விழா காணுமே வானமே, இளைய நிலா பொலிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகுமேகம் காணா காணுமே விழா காணுமே வானமே, இளைய நிலா வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விரியும் வரை நடி பருகும். வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விரியும் வரை நடி பருகும். வான வீதியில் மேகமூர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும், பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா ஒளிகிறதே உலா போகும் மேகம் காணா காணுமே விழா காணுமே வானமே, இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே. முகிலினங்கள் அழிகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிருமோ அது மலையோ. முகிலினங்கள் அழிகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிருமோது மலையோ. நீலவானிலே வெள்ளியோடைகள் ஓடுகின்றதே என்ன ஜா
அணைகிறது உலா போகுமே ஹம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொலிகிறதே குழந்தை ரொம்ப அழகா பாடினா இல்லங்க இப்போ ஜட்ஜஸ் ஃபீட்பேக் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வைஷ்யா இளைய நிலா சாங் எடுத்திருக்கீங்க மேல் சாங் எஸ்பிபி சார் பாடின சாங் எடுத்திருக்கீங்க பிச்சு சூப்பரா இருந்தது பிச்சு கரெக்டா இருந்தது சிம்பிளா பிரசன்ட் பண்ணிருந்தீங்க நல்லா இருந்தது ஒன்னும் அதை பத்தி சாங் பாடுறதுல பத்தி ஒன்னும் மைனஸே கிடையாது இன்னும் அந்த மூடு கொஞ்சம் ஒரு சிரிச்ச இதோட பாடணும் அந்த சாங் வந்து கொஞ்சம் அது மூட் வந்து உம்முன்னு பாடுற மாதிரி இருந்தது கொஞ்சம் ஸ்மைலி ஸ்மைல் பண்ணிட்டே பாடினா நல்லா இருக்கும் அந்த சாங் மூடு ஃபீலிங் தான்ப்பா கொஞ்சம் மைனஸ் உங்களுக்கு சாங் பாடுறதுல சாங் வந்து பிளெயினா ஒரு சாங் பாடுற மாதிரியே பாடிட்டீங்க கொஞ்சம் ஃபீல் இருந்தா சாங் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு ஃபைவ் வைஷா குட்டி எப்படி இருக்கிறீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அழகா பாடி இருக்கிறீங்க மிகவும் தெளிவான குரல் போல்டா அதாவது கண்ணீரென்ற வாய்ஸ்னு சொல்லலாம் சொற்கழிவெல்லாம் நல்ல அதோட உச்சரிப்பு வந்து ரொம்ப நன்னா இருக்கு நீங்க நல்லா பாடி இருக்கிறீங்க இதே போல நீங்கள் அடுத்த பாடல்களையும் பயிற்சி செய்து பாடணும் உங்களுக்கு நான் வழங்குற புள்ளிகள் ஆறு சுற்றுல 24 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல இருந்து 20 குழந்தைங்க அடுத்த சுற்றுக்கு தேர்வு பெறாங்க
இந்த பயணத்தில் கண்டினியூ பண்ண முடியாத குழந்தைங்க கவலைப்பட வேணாம். பாகை முத்தமிழ் முற்றத்திலிருந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கிஃப்ட்டும் உங்கள் வீடு தேடி வரும். சந்தர்ப்பமும் நேரமும் வாய்க்கிற பட்சத்தில் எங்ககிட்ட இருந்து பிரியற குழந்தைங்க இந்த போட்டியில் முடிவில் நடக்கிற செலிப்ரேஷன் கிரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடலாம். Thank you.